38 நாட்கள் கழித்து இந்த போர் ஒரு முடிவுக்கு போக போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் நிலவுது. இது புல் ஸ்டாப் வச்சு இதோட முடிக்க போறாங்களா இல்லை கமா போட்டு தொடங்க போறாங்களா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் யாரு முரண்பட்டு நிற்க போறா யாரு வழிவிட்டு நிற்க போறா அப்படிங்கிறது தான். இப்போ ஹமாசுனுடைய ஸ்போக் பர்சன் ஒருத்தவங்க பேசியிருக்காங்க, அவங்க சில கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க. அதே நேரத்தில் இஸ்ரேல் சைடில் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் தெளிவுபடுத்தலை. அமெரிக்கா சைடில் ரொம்ப கிளியர் கட்டாக சில விஷயங்களை முன்னிலைப்படுத்தியிருக்காங்க. இஸ்ரேல் காசாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தை கைப்பற்றியிருக்கு. இஸ்ரேல் ஹமாஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸை கைப்பற்றியிருக்கு. அப்படின்னா முக்காவாசி போர் முடிஞ்சிருச்சா அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவில் அரசியல் பயணத்தில் அடுத்தும் நான் தான் அதிபர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகிறதுக்காக தான் பைடன் பெருமுயற்சி எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரை தோக்கடிக்கக்கூடிய வகையில் ஒரு மெமோ ஒன்று பாஸ் ஆகிருக்கு. இந்த மெமோ இன்னைக்கு உலக அளவில் பைடனுக்கான ஒரு நெகட்டிவ் இமேஜை ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. அப்படி அந்த மெமோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு நியூஸ் ஏஜென்சி மூலமா செய்தி கிடச்சிருக்கு, அதையும் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோவாக இருக்க போகுது. தொடர்ந்து நம்முடைய சேனலை பாருங்கள், பிடிச்சவங்க அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தொடர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கான வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இப்போ முதலாவதாக நம்ம 70 இந்த பணைய கைதிகள் இருக்காங்கல்ல, அவங்கள விடுவிக்கிறோம் அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. 50 பெண்கள் பிளஸ் 20 குழந்தைகளை நாங்கள் விடுவிக்க தயாராக இருக்கோம். அதற்கு பதிலாக நீங்கள் இஸ்ரேல் சைடில் என்ன செய்யணும்னா, பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண்களையும் பிடிச்சி வச்சுருக்கீங்கல்ல, அவங்களையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 5 நாள் போர் நிறுத்தம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையையும் மையப்படுத்தியிருக்காங்க. இதற்கு இஸ்ரேல் சைடில் 5 நாள் போர் நிறுத்தம்லாம் பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் கூடுதலாக இப்போ நீங்கள் 50 பெண்கள் சொல்லியிருக்கீங்கல்ல, அப்படி வேண்டாம், 100 பெண்களையும் கூடுதலாக குழந்தைகளையும் ரிலீஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது இஸ்ரேல் சைட்லேருந்து முன் வச்சுருக்காங்க. இது ரெண்டு பேருக்கிடையிலேயே பேசி தீர்த்துக்கலாமே, எதுக்கு இவ்வளோ பெரிய போர் அப்படிங்கிற கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த போரை நிறுத்துறதுக்கான வேலையை யார் தெரியுமா இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க? ஹமாஸோ இல்லை இஸ்ரேலோ டைரெக்டாக ஃபோனில் பேச முடியாது. அப்போது இவங்க மத்தியஸ்தம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் கத்தார். கத்தாரில் இருக்கக்கூடிய கத்தாருடைய தலைவர் எமிர் மூலியமாக தான் இந்த ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பைடன் வந்து நேற்றைய தினம் கத்தாருடைய எமிருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து பஞ்சாயத்தை முடிச்சு விடுங்க அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில் எமிர் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிது. இதுக்கு இடப்பட்ட கேப்பில் பைடன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அல் ஷிஃபா ஹாஸ்பிட்டல் பற்றியும் அல் குட்ஸ் மருத்துவமனை பற்றியும் கவலை தெரிவிச்சிருக்கார். மருத்துவமனைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறது பார்த்துக்கிட்டு எங்களால் சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற வார்த்தையை பைடன் சொல்லியிருக்கார். இப்போது இந்த ஹமாஸினுடைய இராணுவ பிரிவை சேர்ந்த அல் கிசாம் படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் அபு உபைடா அவர் என்னென்னலாம் பேசியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோம். அதில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுறது எதுனா, 3 பிரைம் மினிஸ்டர்ஸ் உங்களோட இஸ்ரேலில் இருந்தாங்க, அவங்கெல்லாம் வந்து எங்களுடைய காலகட்டத்தில் தோற்கடிக்கப்பட்டாங்க. 1974 இருந்து 2006 வரைக்கும் இருந்த உங்களுடைய பிரதமர்கள் எல்லாமே எங்களை ஜெயிச்சாங்களா, ஹமாஸை வந்து ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற கேள்விகளை கேட்டிருக்காங்க ஹமாஸ் சைடில் இருந்து. இந்த கேள்விகளுக்கான பதிலை அடுத்து இஸ்ரேல் காட்டமாக பதிலடி கொடுக்கும் அப்படிங்கிறதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. அதுங்க 3 பிரதமரை சொல்லியிருந்தாங்க. அந்த 3 பிரதமர் யார் யார்னா, ஒருத்தர் பேர் ஷமீர், இன்னொருத்தர் பேர் ஏரியல் ஷாரோன், இன்னொருத்தர் பேர் ராபின். இந்த 3 பேர் தான் இஸ்ரேலுடைய பிரதமர்கள். இவங்க 3 பேர் என்ன செஞ்சாங்க, எங்களை எதிர்த்து ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற கேள்வியை
ஹமாஸ் சைட்லேருந்து இருக்கு, அதனால் எங்களை ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செஞ்சுருக்காங்க. மாறாக இதற்கு ஆப்போசிட்டாக நடந்த விஷயங்கள் என்ன தெரியுமா, ஹமாஸினுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள்லாம் ஹமாஸினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து, காசாவினுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்து அதை வெளியிட்டிருக்காங்க. இன்னொரு புறம் பாலஸ்தீனத்தினுடைய அந்த பார்லிமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே போய் உட்காந்து அங்கேயும் இஸ்ரேலுடைய கொடிகள்லாம் பிடிச்சி இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. இதுவும் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் பெரிய அளவில் வைரலாக போயிட்டுருக்கு. இன்னொரு பெரிய வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு, அந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. அதில் இருக்கக்கூடிய நபரும் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் தான். அவர் யாருன்னா டேனியல் ஹக்காரி அப்படிங்கிறவர், ஐடிஎஃபினுடைய ஸ்போக் பர்சன். அவர் இந்த ரேண்டசி அப்படிங்கிற ஒரு ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளேயும் போய் வீடியோஸ்லாம் எடுத்து அதை வெளியிட்டிருக்கார். இந்த ரேண்டசி ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே போய் அவர் எடுத்தாருன்னு சொன்ன வீடியோ, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, அதையே அவர் காண்பிக்கிறார். அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகக்கூடிய பவர் சப்ளை வெளியில் ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. அந்த அந்த காடு மாதிரியாக இருக்கக்கூடிய பகுதிக்கும் இந்த ரேண்டசி ஹாஸ்பிட்டல் இருக்கு இல்லையா, அதற்கும் இடையில் ஒரு 50-100 அடி தூரம் தான் இருக்கும். அப்போது அதுக்குள்ளே டனல் இருக்குது, அந்த டனல் வழியாக தான் இவங்க உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறத அவர் ரிப்போர்ட்டாக ஃபைல் பண்ணுறாரு. தவிர அந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறது இடிஞ்சு உள்ளக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்குது. இன்னமும் வந்து அவங்க ரேண்டசி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படிங்கிறத ஐடிஎஃப் சொல்லலை, ஆனால் ரேண்டசி ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் ஹமாஸ் வந்து பிணைய கைதிகளை கைகளால் கட்டப்பட்டது, பெண்களை தனி அறையில் அடைத்து வைக்கப்பட்டது, அவங்க யூஸ் பண்ண டாய்லெட்ஸு, அவங்க யூஸ் பண்ண நாப்கின்ஸு எல்லாத்தையுமே எடுத்து காமிக்கிறாரு. அங்கே எவிடென்ஸாக இருக்கிறதா அவர் ப்ரூஃபோட காமிக்கிறதா சொல்கிறார். அது இப்போப்பட்டதா இல்லை அதுக்கு முன்னாடியே வந்து போடப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதோடு சேர்த்து அராபிக்கில் அவங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த எந்தெந்த பிணைய கைதிகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட்லாம் அதில் வச்சுருந்துக்காங்க. அந்த லிஸ்ட்லாம் வந்து அதில் சுவத்துலேயே ஒட்டப்பட்டு இருந்த காட்சிகளையும் அவர் காமிச்சார். இதெல்லாம் எங்களுக்கு கிடச்சிருக்கக்கூடிய எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சார். அது மட்டும் கிடையாது, அந்த டனலுக்குள்ளே வந்து போகிறதுக்கான பவர் சப்ளை எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற வீடியோஸ்லாம் அவர் காமிச்சார். இது எல்லாமே அந்த ஒரு ஃபுல் பேக்கேஜ்டாக ஆனால் வீடியோஸில் வந்து ஒரு வீடியோவில் நல்லா எடிட் செஞ்சு சூப்பராக அதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை ஏகப்பட்ட சேனல்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்மளே இப்படி எல்லாத்தையும் தாண்டி அந்த பிணைய கைதிகள்லாம் உட்கார்றதுக்கான சேர்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அந்த சேரில் வந்து அவங்க உட்கார்ந்துருக்க மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவர் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஐடிஎஃப்னுடைய ஸ்போக் பர்சன். இது எல்லாமே நடந்து முடிஞ்சிச்சு, அந்த வீடியோலாம் முடிஞ்சிச்சு. அதற்கு பிறகு தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் ரிலீஸ் ஆகுது, பார்லிமெண்ட்டில் அவங்க உட்காந்துருக்க மாதிரியான ஃபோட்டோஸு, அதற்கு பிறகு வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை கைப்பற்றின மாதிரியான ஃபோட்டோஸு, இது எல்லாமே ரிலீஸ் ஆகுது. இதெல்லாத்தையும் தாண்டி அக்டோபர் 7 இருந்து ஹமாஸினுடைய போராளிகள் மட்டும் 1200 பேரை நாங்கள் சுட்டு கொண்டிருக்கோம் அப்படிங்கிறது ஐடிஎஃப் சைட்லேருந்து சொல்லப்படக்கூடிய ரிப்போர்ட்டாக இருக்குது. 1200 போராளிகளை நாங்கள் கொலை செய்திருக்கிறோம் அப்படின்னு. அப்போது ஹமாஸில் சைடில் எவ்வளோ பேர் இருப்பாங்க மீதி அப்படின்னு கேட்டால் 20-22,000 பேர் வரைக்கும் ஹமாஸில் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ரிப்போர்ட் ஏற்கனவே கிடச்ச ரிப்போர்ட். ஹிஸ்புல்லா படையில் 100,000 பேர் இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இப்போது இங்கே ஹமாஸ் சைடில் இருந்து ஹிஸ்புல்லா சைடில் போர் அப்படிங்கிறது மாறிடுச்சு. லெபனான் பக்கம் அட்டாக் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போது சிரியா மீது அமெரிக்கா இது வரைக்கும் 4 முறை, ஒரே ஒரு லாஸ்ட் நைட்டில் மட்டும் 4 முறை தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஈராக் மீது 45 முறை, டோட்டலாக வந்து ஈராக் மற்றும் சிரியா மீது 45 முறை இந்த அக்டோபர் 7 பிறகு வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த போரினுடைய எல்லை அப்படிங்கிறது லெபனான், சிரியா, ஏமன் வரைக்கும் பரவிடுச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம். ஈராக்லையும் பரவிடுச்சு, ஈரான்லையும் பரவிடுச்சு. ரைசி வரைக்கும் வந்து பேசாமல் அதை செயல் வடிவத்தில் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தொடர்ந்து இந்த போர் அப்படிங்கிறது அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துருக்கு. ஜோர்டானுடைய கிங்கு வந்து அப்துல்லா ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காரு. ஆஃப்டர் வாருக்கு அப்புறம் காசாவை வந்து இஸ்ரேல் பாதுகாப்பு கொடுக்குறேங்கிற பேரில் ஆளுமை செலுத்துறத நாங்கள் விரும்பலை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்கார். ஸோ ஜோர்டான் கிங்கினுடைய இந்த பேச்சு அப்படிங்கிறது இந்த வார் முடிய போகுதா அப்படிங்கிற
ஒரு பெரிய கேள்வியை நமக்குள்ளே எழுப்புது. ஆனால் இதில் கசப்பான சில சம்பவங்கள், மூணு சம்பவங்கள் முக்கியமான சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த மூணு சம்பவங்கள் என்னென்னா, விவியான சில்வர் அப்படிங்கிற அந்த ஒரு ஆக்டிவிஸ்ட் அவங்க, அவங்க இஸ்ரேல் கனடியன் பெர்த் அவங்க, அவங்க நல்லா நிறையா சமூக செயற்பாட்டில் செஞ்சோம். அவங்க வந்து ஹமாஸால் கடத்தப்பட்டவங்க. அவங்க அப்போது அந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தியை இப்போது ஹமாஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. பட் இதை ஹமாஸ் செஞ்சுருக்காங்களா இஸ்ரேல் தான் செஞ்சுருக்காங்களா அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து நம்மகிட்ட இல்லை. பட் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி மட்டும் கிடச்சிருக்கு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இஸ்ரேல் சோல்ஜர் நோவா மார்சியானோ அப்படிங்கிற அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க ஹமாஸால் கிட்னாப் செய்யப்பட்டிருக்காங்க. அவங்கள குண்டு போட்டு இஸ்ரேல் இராணுவமே கொலை செஞ்சிருச்சு அப்படின்னு ஹமாஸ் சைடில் சொல்கிறாங்க. இதை இஸ்ரேல் இராணுவம் ஏர் ஸ்ட்ரைக் நடந்தது உண்மைதான் அப்படிங்கிறதையும் ஒத்துக்கிட்டாங்க. இதில் மூணாவது இம்பார்ட்டண்ட்டான ஈவெண்ட் அப்படிங்கிறது, இஸ்ரேலுடைய சோல்ஜர் யாருன்னா ஏஷியன் அப்படிங்கிற ஒரு லேடி, அவங்க என்னென்னா நவம்பர் மாதம் 9ஆம் தேதி இஸ்ரேலாலேயே கொலை செய்யப்படுறாங்க ஏர் ஸ்ட்ரைக் மூலியமாக. இதை ஹமாஸ் வந்து வீடியோவாக வெளியிட்டதற்கு பிறகு இஸ்ரேல் தரப்பு வேறு வழி இல்லாமல் ஆமாம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத ரிப்போர்ட்டாக இன்றைக்கி ஃபைல் பண்ணியிருக்கு. இப்படி மூன்று சம்பவங்களை இஸ்ரேலே நடத்தியிருக்கு அப்படிங்கும்போது அந்த ரிப்போர்ட் வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அதற்குண்டான வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே ப்ரூஃபோட எல்லா சேட்டலைட் சேனல்கள்லையும் இருக்குது. இங்கிலீஷ் நியூஸ் சேனல்ஸில் ஏகப்பட்டதற்கு அந்த டேட்டாஸ்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி இப்போது இந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களில் அவங்களுடைய சொந்தக்காரங்க வெவ்வேறு நாடுகள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் காசாவில் இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்கள்ட்ட காண்டாக்ட் பண்ண முடியல. இன்டர்நெட் சேவைங்கிறது கட் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வச்சுருக்கக்கூடிய ஃபோனுக்கு காண்டாக்ட் பண்ண முடியாமல் அவங்க பரிதவிக்கக்கூடிய காட்சிகள் வந்து உலகம் முழுவதும் அரங்கேறிக்கிட்டு இருக்கு. பாலஸ்தீனத்தில் மட்டும் வாழ்கிறவங்க இந்த 23 லட்சம் பேர் அப்படிங்கிறது இல்லை. அந்த 23 லட்சம் பேருக்கு வந்து அக்காவா, தம்பியா, அண்ணனா, தங்கச்சியா இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் வேர்ல்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாமே இந்த காசா மக்களுக்காக குரல் கொடுக்குறாங்க. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தன்னுடைய உறவினர்களுக்கு கால் பண்ணும்போது ஃபோன் வந்து எடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. அதே நேரத்தில் வேறு வியாழக்கிழமையோட காசா ஏரியாவில் கரண்ட் சப்ளை டோட்டலாக கட் ஆக போகுது. ஸோ வியாழக்கிழமை ஒரு பெரிய கிளைமேக்ஸ் ஒன்று காத்து கிடக்கு காசா ஏரியாவுக்கு. இப்படி ஒரு பெரிய இப்போ நம்ம அணுகுண்டுகளை தாண்டி இவங்க கொடுக்கக்கூடிய அறிவிப்புகள் தான் பெரிய அளவிலான பயத்தை உண்டாக்குது நமக்கு. அலீனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி ஒருத்தவங்க, அவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. எப்படி இறந்து போனாங்க அப்படிங்கிறது இயற்கையாக நடந்தது தான். அவங்க இது வந்து இஸ்ரேலில் நடந்த ஒரு சம்பவம். அந்த லேடி இறந்து போயிட்டாங்க. அவங்க தாய் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து யூதர்களாக, கிறிஸ்டின்லேருந்து யூதர்களாக நாங்கள் மாறுறோம். மாறுறதுக்கான ஒரு 10 நாள் தான் இருக்குது. கிளாஸ்லாம் என் பொண்ணு போயிட்டுருந்தா, ஆனால் அவள் யூதராக மாறலை. ஆனால் வந்து அதுக்கான கிளாஸ் போயிட்டுருந்தா, இப்போ அவள் இறந்து போயிட்டான். அவளை இறுதி சடங்கு பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு யூத மைதானத்தில் போய் நாங்கள் அடக்கம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க இங்கே அடக்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எங்களை துரத்தி விட்டாங்க. வரிசையாக வந்து பிணங்கள் இருக்குது, அதில் என்னுடைய பொண்ணுடைய உடலை மட்டும் வந்து இந்த பணத்தை புதைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜியோனிஸ்ட் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. இந்த குரல் வந்து உலகம் முழுவதும் இன்றைக்கி பேசு பொருளாக மாறி இருக்குது. புதைக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்க மாட்டுறாங்களே யூதர்கள் அப்படின்னு. ஸோ ஒரு இடத்துக்கு வந்த ஏரிகள், அவங்களுக்கு பேர் தான் வந்த ஏரிகள் அப்படிம்பாங்க. அப்போது அந்த நபர்கள் எல்லாமே அடுத்து வரக்கு ஏற்கனவே இருந்த ஜென்ரேஷனை வந்து டோட்டலாக காலி பண்ணுறதுக்கான வேலையும் அவங்களுக்கான வாய்ப்புகளையும் கொடுக்க மறுக்கக்கூடிய ஒரு துர்பாக்கியமான சூழலை இந்த யூதர்களும் ஜியோனிஸ்ட்டுகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்கங்கிறத சோசியல் மீடியாவில் இந்த அலீனாவோட ஈவெண்ட்டை வச்சு ஏகப்பட்ட பேர் வந்து ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அப்படிங்கிறது அரங்கேறிக்கிட்டு இருக்கு. அல்ஷிஃபா மருத்துவமனை இருக்கு இல்லையா, அதனுடைய மருத்துவமனையினுடைய அகமது அல் முகல்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, 100 பேரை வந்து அந்த அல்ஷிஃபா மருத்துவமனைக்கு கீழேயே நாங்கள் புதைச்சிட்டோம். ஏன்னா துர்நாற்றம் வீசுது, என்ன பண்ணுறதுன்னு தெரில எங்களுக்கு. ஸோ ப்ராப்பராக போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுவுமே எங்களால் இங்கே செய்ய முடியல. ஏன்னா இங்கே எந்த மருந்துகளுமே எங்களுக்கு இல்லை, எக்யூப்மெண்ட்டை கையாள முடியல எங்களால்.
ஏன்னா அவ்வளோ தூரம் அழுதுகிட்டே அவர் பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டி ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. அந்த பேட்டி அதற்கு பிறகு வந்து நாங்கள் புதைச்சிட்டோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருந்தார். பிஆர்சியும் சரி மற்றவங்களும் சரி, இதற்கான அனுமதி அப்படிங்கிறத நாங்கள் யாருக்கிட்டையும் வாங்குறதுக்கான சூழ்நிலை கூட இல்லை அப்படிங்கிறதையும் அவர் பதிவு செஞ்சுருந்தார். இது எல்லாத்தையும் தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நெதன்யாகுவினுடைய ஸ்டேட்மெண்ட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் காசாவை கைப்பற்றி முக்காவாசி கைப்பற்றி விட்டோம். அது மட்டும் இல்லை, அவர் கேரக்கல் அப்படிங்கிற பட்டாலியனோட வந்து ஒரு பெரிய பட்டாலியன் குரூப்ஸ் இருக்குது இங்கே இஸ்ரேலில், அவங்க கூட அவர் சந்திப்பு நிகழ்த்துற மாதிரியான விஷயங்கள். நீங்கள் செஞ்சுருக்கிறது பெரிய விஷயம், இஸ்ரேல் மக்களை காப்பாற்றிருக்கீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் நெதன்யாகு அந்த பட்டாலியன் குரூப்ஸ்கிட்ட, லேடிஸ்லாம் நிறையா பேர் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இஸ்ரேலில் நிறையா உமன் சோல்ஜர்ஸ் வந்து அதிகமான அளவில் இருக்கக்கூடியது இஸ்ரேல் இராணுவத்தில் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இஸ்ரேலுடைய அந்த கோலானி படைப்பிரிவினர் அப்படிம்பாங்க, அவங்க காசா நகருடைய அந்த பாராளுமன்றத்தை கைப்பற்றினவங்களுடைய அந்த படைக்கு பேர் வந்து கோலானி டீம் அப்படிம்பாங்க. அந்த டீம் தான் வந்து கைப்பற்றியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அமெரிக்காவின் பக்கம் இப்போ பார்வை ஒன்று மாறி இருக்கு. அந்த பார்வை என்னென்னா, அமெரிக்காவினுடைய ஜோ பைடன் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அப்படிங்கிற அந்த ஒரு இணையதளம் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இதுவும் அமெரிக்காவிலேருந்து ரிலீஸ் ஆகக்கூடியதான். நிறையா ஸ்கூப் நியூஸ்லாம் இவங்களுக்கு தான் கிடைக்கும். அந்த வகையில் வந்து ஒரு மெமோ ஒன்று அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை மூலியமாக பைடனுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இது வந்து ஒரு இன்டர்னல் மெமோவாக தான் பார்க்கப்படுது. பட் இது பைடனுக்கான ஒரு நெருக்கடியான ஒரு விஷயமாக தான் இது சொல்லப்படுது. இந்த மெமோ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் 3ஆம் தேதி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி பைடன் ஸ்பீச் ஒரு மாதிரியும், அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி பைடனுடைய ஸ்பீச் வேற மாதிரியும் இருக்கு. அதே நேரத்தில் இவங்க காசா சர்வதேச சட்டம் இருக்குல்ல, அந்த சர்வதேச சட்டத்தை இந்த போர் நடவடிக்கையில் சரியாக இஸ்ரேல் ஃபாலோ பண்ணலை, அதை வந்து அமெரிக்கா கண்டிக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது ரொம்ப முக்கியமான விஷயம், பைடன் ஸ்ப்ரெட்டிங் மிஸ்இன்ஃபர்மேஷன், அதாவது தவறான தகவல்களை அவர் பகிர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் அந்த மெமோவில் குறிப்பிடக்கூடிய முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதில் யார் யாரெல்லாம் சைன் பண்ணியிருக்காங்கன்னா, 100க்கும் மேற்பட்ட யூஎஸ் ஸ்டேட்டினுடைய டிபார்ட்மெண்ட் அண்டு யூஎஸ்ஐடு யூஎஸ்ஏஐடி அஃபீஷியல்ஸ் எல்லாருமே இதில் சைன் போட்டு பைடன் கையில் கொடுத்துருக்காங்க. இந்தாங்க வாங்கிக்கோங்க மெமோ அப்படின்னு. ஸோ இது அவருக்கான பெரிய அளவிலான ஒரு நெருக்கடி. அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனுக்கு ஒரு மெமோ வாங்கின ஒருத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழலில் இனப்படுகொலைக்கு உடந்தையானவர் அப்படிங்கிற வார்த்தைகளும் அதில் பதிவு செஞ்சுருக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை. இப்படிப்பட்ட ஒரு மெமோ வந்து அமெரிக்காவினுடைய அதிபருக்கு கொடுத்துருக்கிறது இன்டர்னல் பாலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஹமாஸினுடைய கோரிக்கைகள் ஒரு பக்கம், ஹமாஸினுடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, பிணைய கைதிகளை வந்து மீட்கிறதுல இஸ்ரேலுக்கு உடன்பாடு இல்லை, அவங்க வந்து அவங்கள அதில் அக்கறை காட்டலை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சுருக்காங்க. என்னதான் இருந்தாலும் ஹமாஸை இஸ்ரேலால் அழிக்க முடியாதுங்கிற வார்த்தையை ஹமாஸை ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செய்கிறாங்க. இதுக்கு இஸ்ரேல் சைடில் வந்து நீங்கள் பிணைய கைதிகளை விடுவீங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அதே நேரத்தில் அமெரிக்கா அந்த மெமோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது என்னென்னா, அந்த மெமோவில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நீங்கள் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பிணைய கைதிகள் இவ்வளோ பேர் வந்து 239 பேர் அப்படிங்கன்னு கணக்கு சொல்கிறீங்க. அதே மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாலஸ்தீனியர்களை நிறையா பேர் வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்காங்க, குழந்தைகள் பெண்களையும். அவங்கள ரிலீஸ் பண்ணுறதுக்கான விஷயத்தை பற்றியோ இல்லை அவங்கள வந்து மீட்கிறதுக்கான விஷயங்கள் பற்றியோ பைடன் பேசலைங்கிறதையும் அந்த இடத்துல அந்த மெமோவில் சுட்டி காட்டியிருக்காங்க. இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் ஒரு முக்கோண சிக்கலாக மாறி இருக்கிறது. இது இடியப்பச்சுக்கள் தான். இந்த இடியப்பச்சுக்களுக்கான தீர்வு அப்படிங்கிறது அடுத்தடுத்த படிநிலைகளில் கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில் நிச்சயமாக வந்து சேரும். அப்படி வந்து சேரும்போது கண்டிப்பாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் அதை கொண்டு வந்து சேர்க்கும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.